ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஏஆர் குக் ஹவுஸில் நாகர்கோவில் ஸ்பெஷல் உளுந்தஞ்சோறு பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். உளுந்தஞ்சோறு வந்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஒரு சத்தான உணவு. குழந்தை பேர்காலமான பெண்களுக்கும் வயதுக்கு வந்த உடனே பெண் குழந்தைகளுக்கும் இந்த சாப்பாடை அந்த பக்கம் அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க. உளுந்தில் வந்து நம்ம முதுகு தண்டு வடத்தை பலப்படுத்துறதுக்கு தேவையான சத்துக்கள் அடங்கியிருக்கு. அதனால் பேக் பெயின் இருக்கிறவங்க அடிக்கடி உளுந்தஞ்சோறு, உளுந்தங்கஞ்சி, உளுந்தங்களி இதெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. நாம் இன்றைக்கி உளுந்தஞ்சோறு எப்படிங்கிறத பார்க்கலாம். உளுந்தங்கஞ்சி, உளுந்தங்களி இதெல்லாம் வரும் வீடியோக்களில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம். உளுந்தஞ்சோறு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: அரிசி 2 கப், உளுந்து 1 கப், பூண்டு 10 பல், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், சுக்குப்பொடி 1/2 டீஸ்பூன், துருவின தேங்காய் 1/2 கப், உப்பு தேவைக்கேற்ப, கடுகு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, தேங்காய் எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன், தண்ணீர் 1/2 கப். முதல்ல எடுத்து வச்சிருக்கிற அரிசியை தண்ணீர் விட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இந்த உளுந்தை உடைச்ச உளுந்தன் பருப்புன்னு சொல்லுவாங்க. இந்த உளுந்தை நம்ம தோலோடு தான் சமைக்க போகிறோம். அப்பந்தான் இதோட முழு சத்துக்களும் நமக்கு கிடைக்கும். உளுந்தஞ்சோறு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நாம் உளுந்தை லைட்டாக வறுக்கணும். வறுக்காமல் சமைக்கக்கூடாது. வறுக்காமல் சேர்த்தா சாதம் வழுவழுன்னு ஆகிடும், சாப்பிட நல்லா இருக்காது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி லைட்டாக பேன் சூடாகவும் உளுந்தை சேர்த்து வறுக்க ஆரம்பிக்கலாம். இது வந்து ரொம்ப பொன்னிறமாக வறுக்கணுங்கிற தேவையில்லை. வறுத்துக்கிட்டு இருக்கும்போதே இதுலேருந்து ஒரு வாசம் வரும். அந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உளுந்தோட வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக ஆற விட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி கூட சேர்த்து கழுவிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சிடலாம். குக்கர் சூடாகவும் 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துடலாம். தேங்காய் எண்ணெய் வாசம் பிடிக்காதவங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகவும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரியவும் சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 10 பூண்டு, கழுகி வச்சிருக்கிற அரிசியும் உளுந்தும் சேர்த்துடலாம். சேர்த்து தண்ணீர் விட்டுடலாம். தண்ணீர் வந்து நம்ம எந்த டம்ளருக்கு அரிசி உளுந்து அளக்குறோமோ அதே டம்ளரில் தான் தண்ணீர் அளக்கணும். நான் இன்றைக்கி 2 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் உளுந்து, மொத்தம் 3 டம்ளர். 1:2 கணக்கில் 3 டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டேன். அடுத்து சுக்கு பொடி சேர்த்துடலாம். துருவின தேங்காயும் தூவிடலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து லைட்டாக கிளறி விட்டுட்டு லேசாக கொதி வரவும் குக்கர் மூடி வச்சிடலாம். நாலு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ 4 விசில் வந்து ஏரம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சாதம் நல்லா வெந்திருக்குங்க. குழையாமல் உதிரி உதிரியாகவும் வந்திருக்கு. அவ்வளோதான். இப்போ நம்ம உளுந்தஞ்சோறு செய்வது எப்படிங்கிறத பார்த்தாச்சு. இந்த சாப்பாடு கூட சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, கருவாட்டவியல், மீன் கறி, மல்லித்துவையல், தேங்காய் துவையல் வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உளுந்தஞ்சோறோட ரெசிபி போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக அதுக்கு பதிலளிக்கிறோம்.
எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஏஆர் குக்கோஸுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்பதான் எங்களோட எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.